Welcome to Thumbtack today friends. Naam enakku indha video la edha pathi paakapona ungalde mobile phone la Credit app install பண்ணி அதுல எப்படி உங்களுடைய credit card லிங்க் பண்ணிக்கிறது சோ அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இதற்கு பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க இந்த credit app உங்களுடைய Play Store ல போயிடு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லனா பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க் கொடுத்துக்கறேன் அந்த ஆப்போட லிங்க் சோ அந்த ஆப்போட லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உங்க மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சோ இந்த credit app இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க Open பண்ணனோனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு first இந்த மாதிரி தான் காமிக்கும் சோ இதல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க சோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் next பேஜ்க்கு போயிரும் சோ next பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டல லிங்க் பண்ணிருக்க ஃபோன் நம்பரை இதல வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கு சோ நீங்க கிரெடிட் கார்டல எந்த ஃபோன் உங்க பேங்க்ல உங்களுக்கு கொடுத்த கிரெடிட் கார்டல எந்த ஃபோன் நம்பர் அட்டாச் பண்ணிருக்காங்களோ சோ அந்த ஃபோன் நம்பரை இதல டைப் பண்ணிட்டு அதல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிங் ஒரு செக் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ அந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழ அக்ரி அண்ட் கண்டிஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ண பாத்தீங்கன்னா next பேஜ்க்கு போயிரும் சோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ வரும்போது கிராண்ட் பர்மிஷன்ஸ் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணி பாத்தீனா கொஞ்சம் பர்மிஷன் எல்லாமே அலோவ் கேக்கும் சோ அந்த பர்மிஷனுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அலோவ் கொடுத்துக்கோங்க அலோவ் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிரு சோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீனா உங்களுடைய மொபைல் போனுக்கு நீங்க கொடுத்திருக்க phone number க்கு உங்களுக்கு OTP வந்துரும் சோ அந்த OTP வந்து பாத்தீனா ஆட்டோமேட்டிக்கலா அத வந்து டைப் ஆயிரும் சோ இல்லனா வந்து நீங்க அத பார்த்து டைப் பண்ணிட்டு கீழ வந்து பாத்தீனா கண்டினியூங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணி பாத்தீனா நெக்ஸ்ட் பேஜ் போயிரும் சோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீனா உங்க நேம் என்டர் பண்ண வேண்டியிருக்கும் first name ல பாத்தீனா உங்க first name என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு கீழ கண்டினியூங்கற ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க So next page la vandu ungala last name kekum adala vandu pathina ungala last name kodukonga normally vandu pathina unga credit card la vandu pathina and name irukum illana ungala aadhar profile la irukka name pathina same ah irukum so adey vandu first and last name kodutittu kela continue koduthuvanga kodutadhukku appuram pathina next page ku poiru so indha page la pathina ungala mail id adhaadu ungala bill details la endha mail id ku report avaranu nenikiren so andha mail id kodukonga maximum நீங்க bank account கூட எந்த mail id வந்து link பண்ணிருக்கீங்களோ அது கொடுக்கிறது பெட்டர் ஏனா எல்லாமே ஒரே mail ல வரது எப்பவுமே சேஃபா இருக்கும் So அதனால மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதல வந்து பாத்தீனா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க I agree to the mobile WhatsApp அந்த மாதிரி டிராஃப்ட் கொடுத்திருப்பாங்க அந்த செக் பாக்ஸ்க்கு டிக் கொடுத்துக்கோங்க நார்மலா வந்து பாத்தீனா இது WhatsApp ஓட பாத்தீனா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துரும் அத டிக் கொடுத்துட்டு கீழ கண்டினியூங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணி பாத்தீனா நெக்ஸ்ட் பேஜ் போயிரும் சோ இந்த பேஜ்ல என்ன பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்கலி பாத்தீனா உங்களுடைய மொபைல் நம்பரை டிடெக்ட் பண்ணி உங்க கிரெடிட் கார்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபோர் நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கும் சோ பேலன்ஸ் நம்பரை நீங்க டைப் பண்றது மாதிரி இருக்கும் சோ அப்படி டைப் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுக்கறதா இல்லனா வந்து பாத்தீனா Add card னு ஒரு மேல ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க பாத்தீங்க தெரியும் சோ அந்த add card கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கார்டு நம்பரை ஃப்ரெஷா நீங்க டைப் பண்ணிக்கலாம் சோ அதல வந்து பாத்தீங்க உங்களுடைய கார்டு நம்பரை ஃப்ரெஷா டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம்ங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணனும் பாத்தீங்க நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் சோ இதல வந்து பாத்தீங்க enter the name of this card அதாவது அந்த கார்டுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்க உங்களுடைய நேம் கொடுத்திருப்பாங்க சோ அந்த நேம் வந்து பாத்தீங்க ப்ராப்பரா டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து கன்ஃபார்ம்ங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணி பாத்தீனா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிரும் இதல வந்து பாத்தீனா ஆக்டிவேட் now னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழ பாத்தீங்க தெரியும் ப்ளூ கலர் லெட்டர்ல சோ அந்த ஆக்டிவேட் now வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் அது கிளிக் பண்ணி பாத்தீனா உங்களுக்கு ஒரு பாப் அப் பேஜ் மாதிரி உங்களுடைய email section ஓபன் ஆயிரும் இதல வந்து பாத்தீனா எந்த மெயிலுக்கு வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்களோ சோ அந்த மெயில் ஐடி வந்து அதல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பாத்தீனா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடு அதுல வந்து கொஞ்சம் பர்மிஷன்ஸ் கேக்கும் allow permission எல்லாமே கேக்கும் அந்த எந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு கீழ இந்த allow permissionல வந்து நீங்க கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க பண்ண உடனே பாத்தீனா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகும் சோ ஆக்டிவேட் ஆன உடனே பாத்தீனா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் சோ இந்த மாதிரி சிம்பிளா வந்து பாத்தீனா உங்களுடைய கார்டை இந்த credit appல அதாவது உங்களுடைய credit cardஐ இந்த credit appல வந்து பாத்தீனா நார்மலா வந்து பாத்தீனா நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் sometimes cashback ஏதாவது இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் ஆயிடும் அதாவது ஆட் ஆயிடும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாவது பே பண்ணிக்கணும்னா கூட சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இதல வந்து rent பே பண்றது இல்லனா வேற ஏதாவது EMI பே பண்றதானா கூட கீழ வந்து pay nowங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க சோ அந்த pay nowங்கற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க வந்து UPI பேமென்ட் பண்ணிக்கலாம் இல்லனா நார்மலா நெட் பேங்கிங் சோ இந்த மாதிரி பட்ட பேமென்ட் மெத்தட் எல்லாமே இதல இருக்கு சோ இந்த பேமென்ட் மெத்தட நீங்க வந்து சிம்பிளா வந்து முடிச்சுக்கலாம் சோ சிம்பிள் மெத்தட் தான் நீங்க வந்து இந்த credit app யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய credit card வந்து நீங்களே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் சோ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் இந்த பேங்க்குக்கெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த credit app மூலமாவே பே பண்றது அது மட்டும் இல்ல sum of money வந்து உங்களுடைய bill details receive பண்றது சோ உங்களுடைய credit cardோட டோட்டல் டீடைல்ஸ் gather பண்ணினு வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி இந்த credit app வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா யூஸ் ஆயிட்டு இருக்கு சோ இத ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு credit card வச்சிருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழ வந்து பதிவு பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ அது மட்டும் இல்ல புதிய फ्रेंड्स மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स பை